ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்ஆர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எறா வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நான் கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் 2 பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் 1 டீஸ்பூனும், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த மசாலாவை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லாட்டா நம்ம வந்து இதை வந்து லைட்டாக மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இந்த மசாலா இந்த தக்காளியோட நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா மசாலா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா. இதில் வந்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறாவை சேர்த்துக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த எறா வேகணும் இல்லையா, அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எறா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக வெட்டி வச்சுருக்க கொடமிளகாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் வேக வச்சாலே போதும். ஏன்னா கொடமிளகா ரொம்ப வெந்துட்டால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதும். இந்த டைம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. பாருங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எறாவும் கொடமிளகாவும் சேர்த்து சமைக்கும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.